மாணவர்களே, நாம் இன்றைய பாடத்தில் பார்த்த எண்கள் வர்க்க எண்கள் மற்றும் வர்க்க எண்களின் வர்க்கமூலத்தை காண்பது பற்றி. முதலில் உங்களுக்கு வர்க்கம் என்றால் என்ன, வர்க்கமூலம் என்றால் என்ன என்று விளக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ஒரு வர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தை எவ்வாறு காணலாம் என்று பார்ப்போம். வர்க்கமூலத்தை இரண்டு முறைகளில் நாம் காணலாம். ஒன்று பகாக்காரணி முறை, மற்றொன்று நீள்வகுத்தல் முறை. இந்த இரண்டு முறைகளை பயன்படுத்தி நம்மால் ஒரு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தை காண இயலும். ஒரு எடுத்துக்காட்டாக 324 என்ற வர்க்க எண்ணின் வர்க்க மூலம் காண்க. இது நமக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 324 என்ற இந்த எண்ணிற்கு வர்க்க மூலத்தை நாம் காணப்போகின்றோம். முதலில் நான் பகாக்காரணி முறையை பயன்படுத்துகின்றேன். இந்த பகாக்காரணி முறைப்படி டானா வகுத்தல் நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் 324 என்ற அந்த வர்க்க எண்ணை எழுதணும். இது ஒரு இரட்டை படை எண். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடைசி எண் எதில் முடிஞ்சிருக்கு, நாளில் முடிஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு இரட்டைப்படை எண். இந்த இரட்டைப்படை எண் இதனோட பகா காரணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம காணப்போகிறோம். ஸோ இரட்டைப்படை எண் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது இரண்டால் வகுப்படும். ஸோ ரெண்டுன்னு எழுதிக்கோங்க. இப்போ மூணில் எத்தனை ரெண்டு இருக்குன்னா ஓர் ரெண்டு ரெண்டு, மீதி இதில் என்ன இருக்கும் ஒன்று இருக்கும். அப்போ ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ரெண்டுன்னு பார்த்தா 12. அப்போ 12 வரப்ப 6 2 12 அப்படின்னு எழுதலாம். கடைசியாக இருக்கிறது 4 2 2 4 அப்படின்னு எழுதுகிறோம். சரிங்களா, அடுத்து பார்க்குறோம். இதில் கடைசி எண் என்ன எதில் முடிஞ்சிருக்குன்னா 2 முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் ஒரு இரட்டைப்படை எண். இதை நம்ம கண்டிப்பாக இரண்டால் வகுக்கலாம். இப்படி வகுக்கிறப்ப முதல் எண் 1, இது வகுப்படாது ரெண்டால். அதனால் அடுத்த எண்ணை இதோட சேர்க்குறப்ப 16. 16ங்கிறது இரண்டாம் வாய்ப்பாடில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 2 16. அடுத்து என்ன இருக்குன்னா 2. அப்போ 2 2. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வகுக்கிறோம். அடுத்து இந்த 81 அப்படிங்கிறதுல கடைசி எண் 1. 1ங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 81 ஒன்றால் 3ஆல் 5ஆல் வகுக்கலாம். இது பகா காரணி அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய முதல் ஒற்றைப்படை பகா எண் எது அப்படின்னு பார்த்தோம்னா 3. அப்போ 3ஆல் இதை வகுக்கிறப்ப 2 3 6, 8ல் 6 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். அப்போ 2 இங்கே இருக்கக்கூடிய 1 21, 7 3 21 அப்படின்னு எழுதலாம். ஸோ அடுத்து வரக்கூடியது ஒரு ஒற்றைப்படை எண் தான், ஏன்னா கடைசி இலக்கம் 7ல் முடிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு ஒற்றைப்படை எண் தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒற்றைப்படை பகா எண், மிகச்சிறிய ஒற்றைப்படை பகா எண் எதுன்னு பார்த்தோம்னா 3. 3ஆல் இதை வகுக்கிறோம். 3ஆவது வாய்ப்பாட்டில் 27ங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 3 27. அடுத்து 9ங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் தான். அப்போ கண்டிப்பாக நம்ம எதால் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம். ஸோ இதை 3ஆல் நம்ம வகுக்கிறப்ப 3 3 9 அப்படின்னு வரும். அடுத்து கடைசியாக 1 3 3 அப்படின்னு இதை எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த எண்கள் தான் பகா காரணிகள், 324ன் பகா காரணிகள். இதை எடுத்து எழுதுகிறப்ப 324 = இதோட பகா காரணிகள் என்னென்ன இருக்குது, 2, அடுத்து ஒரு 2. நம்ம எழுதுகிறப்ப இந்த வடிவத்தில் தான் எழுதணும். 2 × 2 × 3 × 3, அடுத்து என்ன இருக்குன்னா 3 × 3. ஸோ இதே மாதிரி பகா காரணிகளை நம்ம எடுத்து எழுதிடணும். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய பகா காரணிகளை தான் நான் எழுதியிருக்கேன். இதோட பெருக்குத்தொகை தான் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 324. ஸோ 324ன் பகா காரணிகள் இவை தான். ஸோ இப்போ இதில் நான் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா 324ன் வர்க்கமூலம். வர்க்கமூலத்திற்கான குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு ரூட், ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 = திரும்பவும் நம்ம இங்கேயும் இந்த பகா காரணிகளுக்கு ரூட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா ரூட், இங்கே இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன, 2 × 2 × 3 × 3 × 3. ஸோ வர்க்கமூலத்தில் இந்த ரூட்டில் ஒரு எண் இரண்டு முறை வந்துச்சுன்னா, ஒரு எண்ணானது இரண்டு முறை வருது அப்படின்னா அதிலேருந்து நம்ம அந்த வர்க்கமூலத்திலேருந்து அந்த ஒரு எண்ணை வெளியில் எடுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம வெளில எடுக்கிறப்ப இந்த 2 எண்ணுக்கு பதிலாக இங்கே 2 பெருக்கள், இங்கே அடுத்து என்ன இருக்குன்னா 2 3 இருக்கிறதுனால இதில் 1 3 வெளில எடுக்கணும். அடுத்து இதில் 2 3 இருக்கிறதுனால இதில் 1 3 வெளில எடுக்கிறோம். சரிங்களா, ஸோ வர்க்கமூலத்திலிருந்து ஒரு எண் 2 தடவை வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு எண்ணை மட்டும் நம்மளால் வெளியில் இப்படி எடுத்து எழுத முடியும். இப்போ இந்த எண்களை பெருக்கினா என்ன வருதுன்னு பார்ப்போம். 2 × 3 = 6, 6 × 3 = 18. சரிங்களா, அப்போ இதோட விடை என்னென்னா 18. இதோட அர்த்தம் என்ன,
324 என்ற வர்க்க எண்ணின் வர்க்க மூலம் 18. 324 என்ற வர்க்க எண்ணின் வர்க்க மூலம் என்னன்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம், 18. இந்த எண் தான் இந்த எண்ணின் வர்க்க மூலம்.